ஹே கைஸ், வெல்கம் டு எஃப்சிஸ் அதர் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம ஜான் விக்கை பற்றி தான் பேச போகிறோம். நேற்று பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸில் வந்து ஜான் விக் வந்து 1 பில்லியனை கிராஸ் ஆயிடுச்சுன்ற மாதிரிலாம் நியூஸ் வந்துட்டு இருந்தது. ஆனால் அது வந்து ஒரு கிளிக் பைட் ஆர்டிக்கல் மாதிரி தான் மோஸ்ட்டாக வந்து வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஜான் விக் ஃப்ரான்ச்சைஸ் தான் 1 பில்லியனை கிராஸ் ஆச்சு. அதாவது 4 மூவியும் சேர்த்து 1 பில்லியன் மார்க்கை கிராஸ் பண்ணிச்சு. இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 450 மில்லியன் மேலே கிராஸ் ஆகிட்டு இந்த ஃப்ரான்ச்சைஸ்லேயே அதிக வசூல் குவிச்ச படமாக இருக்குது. பட்ஜெட் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியே இந்த படம் தான் அதிக செலவில் எடுத்த படம். 4 படத்தில் ஃபர்ஸ்ட் படம் வெறும் 20 மில்லியன் பட்ஜெட்டில் தான் எடுத்தாங்க. 2வது படத்துக்கு 40 ஆச்சு, 3வது படத்துக்கு 75. இந்த படத்துக்கு தான் 120 மில்லியன் மேலே செலவு பண்ணி எடுத்திருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் மேட்ரிக்ஸ் படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டை பிரேக் பண்ணிடுச்சுன்னா கியானு ரிவ்ஸ் படங்கள்லேயே 2வது அதிக வசூல் குவிச்ச படமாக இது இருக்கும். ஃபர்ஸ்ட் படம் ஸ்டில் மேட்ரிக்ஸ் ரீலோடட் தான், அது வந்து 750 மில்லியன் மேலே சம்பாரிச்சு வச்சிருக்கு. இந்த லிஸ்ட்டில் டாய் ஸ்டோரி 4 கன்சிடர் பண்ணால் அதுதான் நம்பர் 1 இருக்கும். ஏன்னா அது 1 பில்லியன் மேலே சம்பாரிச்சு வச்சிருக்கு. அதில் கியானு ரிவ்ஸ் வந்து ஒரு கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்துருந்தாரு. டெக்னிக்கலி அதுதான் நம்பர் 1 படம், பட் ஸ்டில் அவர் மேஜர் ரோல் அதில் பிளே பண்ணாததால் மேட்ரிக்ஸ் ரீலோடட் தான் நம்பர் 1 இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரான்ச்சைஸ் வந்து இன்னும் வேற வேற டைரக்ஷனில் போகுது. ஏன்னா ஆனா டிஆர்மாஸ் நடிக்கிற ஒரு ஸ்பின் ஆஃப் மூவி வருது பெல்லரினான்ற பேரில். அது மட்டும் இல்லாமல் காண்டினென்டல்னு ஒரு வெப்சீரிஸும் கூடிய சீக்கிரமே வருது. இது தவிர்த்து ஜான் விக் 5 ஒரு படம் ஆல்ரெடி ப்ரீ ப்ரொடக்ஷனில் இருக்குன்னு ரூமர்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. இன்று வரைக்கும் அஃபிஷியலாக எங்கேயும் சொல்லலை. இதில் வந்து கியானு ரிவ்ஸ் வந்து மறுபடியும் ஜான் விக்காக வருவார்ன்றது எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா 4th பார்ட்லேயே அவர் வந்து சாகர மாதிரிலாம் காட்டில் வெறும் டாம் ஸ்டோன் மட்டும் தான் காமிச்சாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அந்த கேரக்டரை வச்சு இன்னும் நிறைய டெவலப் பண்ணி எப்படியாவது ஒரே படத்தில் அந்த 1 பில்லியன் மார்க்கை அடிக்கணும்னு தான் நினைப்பாங்க. எப்படியோ இது வந்து இன்னொரு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மாதிரி நிறைய படங்கள் எடுத்து எல்லாரையும் டயர்ட் ஆகாமல் இருந்தால் சரி, ஒரு பர்டிகுலர் டைமில் கரெக்டாக முடிச்சிட்டாங்கன்னா சூப்பரான ஒரு ஃப்ரான்ச்சைஸாக வரலாறு பேசும். வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி நடக்குதுன்னு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வழக்கம் போல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அப்படிலாம் சொல்ல மாட்டேன். பை.